கேப்ஸுங்கிறது எந்த ஒரு எளிமையான விஷயத்தையும் அழகான பொருளா மாத்தக்கூடியது. இது எப்பவுமே ட்ரெண்டியா இருக்கும். அதோட எப்ப போட்டாலும் நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்காம போகவே போகாது. உங்க ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் எக்ஸைட்டிங்கான தோற்றத்தை சேர்க்கணும்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். இந்த படிப்படியான டுட்டோரியல்ல ஸ்டைலான கேப்பை எப்படி தயாரிக்கிறதுன்னு கத்துக்க போறோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் பழைய கலர்ஃபுல்லான துப்பட்டா, இல்லனா 2.5 மீட்டர் நீளமும் 44 இன்ச் அகலமும் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச துணி. எங்க www.ushasuit.com வெப்சைட்ல இருந்து கேப்போட டெம்ப்ளேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாக், கத்திரிக்கோல், உஷா ஜெனோமி பைண்டர் ஃபுட், அப்புறம் ஒரு அங்குலோ ரெடிமேட் பயோஸ் டேப், பின்ஸ், அப்புறம் மேட்சிங் நூல். உங்க கேப்புக்கு எந்த ஒரு கலர்ஃபுல்லான துணியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதோட பின்பகுதியை திருப்பி டேபிள் மேல வெறிங்க. www.ushasuit.com ல இருந்து டவுன்லோட் செஞ்ச கேப் டெம்ப்ளேட்டை இது மேல வைங்க. டெம்ப்ளேட்டுக்கு ரெண்டு பகுதிங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் முன் ஓபனிங், இது சென்டர் பேக். பீடட் பென்சை வச்சு அதை சரியான இடத்துல பின் பண்ணுங்க. முழு அரை வட்டத்தை பின் பண்ணதுக்கு அப்புறம் துணியில சாக்கால மார்க் பண்ணுங்க. இத கவனமா செய்யுங்க, ஏன்னா இந்த ஸ்டெப்பால தான் கேப்போட ஷேப்பே நமக்கு நல்லா அமையும். இத முடிச்சதும் டெம்ப்ளேட்ல இருக்கிற பின்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. மார்க் பண்ண இடத்தை கட் பண்ணுங்க. நீங்க கட் பண்ண பீஸ் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி அதே டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இன்னொரு பீஸை கட் பண்ணுங்க. வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி பக்கத்து பக்கத்துல வைங்க. இதுதான் சென்டர் பேக், அப்புறம் இதுதான் ஃப்ரண்ட் ஓபனிங். முதல்ல சென்டர் பேக்கை ஒன்னா சேர்த்து தைக்கணும். தைக்க சுலபமா இருக்க துணியை சரியான பக்கத்தை ஒன்னா வச்சு சென்டர் பேக்கோட சேர்த்து பின் பண்ணணும். அப்புறம் துணிய உஷா வண்டர் ஸ்டிச் பிளஸ் தையல் மிஷினுக்கு கொண்டு போங்க. பேட்டர்ன் செலக்டர் டயலர் ஏவாவும் தையல் நீளத்தை 2.5 ஆவும் செட் பண்ணுங்க. தைக்க தொடங்கலாம். தைக்கும் போதே பின்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. உங்க ஸ்டிச்சஸ் செக்யூர் பண்றதுக்கு ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்க தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். அடுத்தது ஜிக்ஸாக் தையல போட போறோம். இதுல காட்டியிருக்கிற மாதிரி துணியோட தைச்சு முடிச்ச முனைய ஓபன் பண்ணி சீம் அலவன்ஸின் ஒரு பக்கத்துல ஜிக்ஸாக் தையல போட போறோம். இதை செய்ய பேட்டர்ன் செலக்டர்ல டயல சிக்கு தையல் நீளத்தை 2 செட் பண்ணுங்க. வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி துணியோட தைச்ச முனைய ஓபன் பண்ணி சீம் அலவன்ஸ் மேல ஜிக்ஸாக் தையல போட ஆரம்பிங்க. இத முடிச்சதும் நூலை கட் பண்ணி அப்புறம் சீம் அலவன்ஸோட இன்னொரு பக்கத்தை தையுங்க. நீங்க தைச்சு முடிச்சதும் பார்க்க இப்படிதான் இருக்கும். என்ன ஒரு நேர்த்தியான ஃபினிஷிங் கொடுத்திருக்கல. ஒரு ரீகேப் பார்க்கலாம். இப்ப நாம சென்டர் பேக்க தைச்சிட்டோம்.
இதுதான் கழுத்து பகுதி. இது முன்பக்க ஓபனிங். இது கேப்போட அடிப்பக்க முனை. இப்போ உஷா ஜெனோமி பைண்டர் ஃபுட்டை ரெகுலர் பிரஷர் ஃபுட்டா மாத்தணும். ரெடிமேட் பயோஸ் டேப்பை துணியோட நேரான வளைந்த முனைகளை பைண்ட் பண்ண யூஸ் பண்ணலாம். இது நம்ம கேப்புக்கு அழகான கலர்ஃபுல்லான ஆக்சென்ட்டை தரப்போகுது. வீடியோல காட்டியிருக்கிற மாதிரி அதுக்குன்னு குறிப்பிடப்பட்ட இடத்துல பயோஸ் டேப்பை வைக்கணும். ஃபோட்டோட எதிர்பக்கத்துல இருந்து பயோஸ் டேப்பை இழுக்க ஒரு ஊசியை பயன்படுத்தணும். இதை செஞ்சு முடிச்சதும் சரியான பக்கத்தை மேல வச்சு பிரஷர் ஃபுட்ல முன் ஓபனிங்கோட ஒரு முனைய அலைன் பண்ணணும். அப்புறம் பேட்டர்ன் செலக்டர் டயல 7 தையல் நீளத்தை 2.5 செட் பண்ணிக்கங்க. இப்ப தைக்க ஆரம்பிங்க. கழுத்து வரைக்கும் தைச்சுக்கிட்டே போங்க. இது முடிஞ்சதும் பயோஸ் டேப்பை கட் பண்ணி எடுத்துருங்க. முனை பார்க்க இதோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது ஓபனிங்கோட அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இப்ப செஞ்ச மாதிரியே அடிப்பகுதியில தைக்க தொடங்கி கழுத்து வரைக்கும் போய் நிறுத்துங்க. இப்போ கேப்போட ஹெம்முக்கு போகலாம். முன்ன மாதிரியே துணியை அலைன் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து தைக்கலாம். அடிப்பகுதி முனைய சுற்றிலும் தைச்சுக்கிட்டே ஃபினிஷிங்ல பயோஸ் டேப்பை கட் பண்ணிடுங்க. நெக்லைனை தைக்கிறதுக்கு முன்னாடி கேப்புக்கு ஒரு டையான் தேவைங்கிறத தெரிஞ்சுக்காங்க. இப்ப நாம அடியில துணி இல்லாம பயோஸ் டேப்பை பொருத்தி 12 அங்குலத்துக்கு தைக்க போறோம். தேவையான அளவு டேப்பை தைச்சு முடிச்சதும் துணியை பிரஷர் ஃபுட் அடியில வச்சு நெக்லைனை தைக்க ஆரம்பிக்கலாம். கழுத்தை சுத்தி தைங்க. நெக்லைனை முடிச்சதுக்கு அப்புறம் டையானோட இன்னொரு முனைக்கு இன்னொரு 12 அங்குல பயோஸ் டேப்பை வச்சு தைங்க. டேப்பை கட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. உங்க ஸ்டைலான கேப் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு அபாரமான ஃபினிஷிங்க கொடுக்கிறதுக்கு உங்க டயானோட முனையில டெசல்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப நம்மளோட கேப்ப சாரியோட ஜோடி சேர்த்திருக்கோம். இதை நீங்க எந்த டிரெஸ் கூடவும் போட்டுக்கலாம். இதோட ஆப்ஷன்ஸுக்கு எல்லையே கிடையாது.